இலங்கை அரசியல் வரலாற்றில் தடம் பதித்து சென்ற மர்ஹூம் ஏ எல் அப்துல் மஜீத் அவர்களின் வரலாற்று சுருக்கத்தினை இன்றைய காணொளியின் மூலம் முன்வைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மூதூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக 17 வருடங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றியவர் மர்ஹூம் ஏ எல் அப்துல் மஜீத். இவர் அப்துல் லத்தீப் விதானையார், ராபியா உம்மா தம்பதிகளின் தலைமகனாக 1932 நவம்பர் மாதம் 15 தேதி பெரிய கிண்ணியாவில் பிறந்தார். பெரிய கிண்ணியா ஆண்கள் வித்யாலயத்தில் ஆரம்ப கல்வியையும், திருகோணமலை இந்து கல்லூரி, மட்டக்களப்பு சிவானந்தா கல்லூரி ஆகியவற்றில் தனது இடைநிலை மற்றும் உயர்கல்வியையும் கற்றார். தனது பட்டப்படிப்பை நிறைவு செய்வதற்காக 1955 இந்தியாவின் பூனா பல்கலைக்கழகத்துக்கு சென்றார். 1958 ஆண்டு தனது பட்டப்படிப்பை நிறைவு செய்து நாடு திரும்பினார். இதன் மூலம் திருகோணமலை மாவட்டத்தின் முதலாவது முஸ்லிம் பட்டதாரி என்ற பெருமையையும், கிண்ணியாவின் முதல் பட்டதாரி என்ற பெருமையையும் இவர் பெறுகின்றார். துணிவு, ஆளுமை, பேச்சு வல்லமை ஆகியவற்றை தன்னகத்தே கொண்டிருந்த இவர் சமூக மறுமலர்ச்சி தொடர்பான சிந்தனையையும் கொண்டிருந்தார். இவர் பூனா பல்கலைக்கழகத்தில் கற்கின்ற காலத்தில் அங்கிருந்த அரசியல் கொள்கைகளால் கவரப்பட்டார். தமிழ்நாட்டு தலைவர்களின் பேச்சு, இலக்கிய நயம் என்பன இவரை பெரிதும் கவர்ந்திருந்தது. அரசியல் மூலமே சமூக மாற்றத்துக்கு உதவ முடியும் என்று இவர் நம்பினார். 1959 ஜூன் மாதம் 1 தேதி முதல் 1959 டிசம்பர் மாதம் 29 தேதி வரை கிண்ணியா மத்திய கல்லூரியின் அதிபராக கடமையாற்றிய இவர் மாணவர்களின் கல்வி ஒழுக்க விழுமியங்களில் அதிக அக்கறை செலுத்தினார். குறுகிய காலத்தில் கல்வித்துறையில் பணியாற்றினாலும் கல்வி மறுமலர்ச்சிக்கான அடித்தளம் இவரால் பலப்படுத்தப்பட்டது. சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அதற்கு அரசியல் பலம் வேண்டும் என்று இவர் கருதியதால் 1960 ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து அரசியலில் காலடி வைத்தார். அப்போது மூதூர் தொகுதி இரட்டை அங்கத்தவர் தொகுதியாக இருந்தது. 1960 மார்ச்சில் நடந்த பொது தேர்தலில் மூதூர் தொகுதியில் போட்டியிட்ட இவர் தோல்வியடைந்தார். இவரது அதிர்ஷ்டம் என்று சொல்ல வேண்டும். மற்றொரு பொது தேர்தல் மிக விரைவில் 1960 ஆகஸ்டில் நடைபெற்றது. அதில் போட்டியிட்ட இவர் 13,247 வாக்குகள் பெற்று மூதூர் தொகுதியின் 2வது பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். 1965 ஏப்ரலில் நடைபெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்ட இவர் 16,726 வாக்குகள் பெற்று 2வது அங்கத்தவராக தெரிவானார். 1970 ஜூனில் நடைபெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்டு 22,727 வாக்குகள் பெற்று மூதூர் தொகுதியின் 1வது எம்பியானார். இக்கால பகுதியிலேயே இவர் தகவல் ஒலிபரப்பு பிரதி அமைச்சராக நியமனம் பெற்றார். இவரது அரசியல் பணியை 3 பெரும் தலைப்புகளின் கீழ் அலசி பார்க்க முடியும். சமூக விழிப்புணர்வு, பொது பணிகள், இஸ்லாமிய தமிழ் இலக்கிய விருத்தி என்பன அவையாகும். அரசியல் ரீதியாக தூங்கியிருந்த மக்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பி, ஏனையோரை விட நாம் சளைத்தவர்கள் அல்ல என்ற மனப்பதிவை ஏற்படுத்தி மக்களை வெளிப்படையச் செய்ததில் இவர் வெற்றி கண்டுள்ளார். இதற்கு இவரது மொழியாற்றல், பேச்சு வல்லமை என்பன உறுதுணையாக அமைந்திருந்தன. இவரது பொதுப்பணிகளை பொறுத்தவரை விவசாயம், நீர்ப்பாசனம்,
வீதி அபிவிருத்தி, கல்வி அபிவிருத்தி, புதிய பாலங்கள் நிர்மாணம், ஏனைய அபிவிருத்திகளென எல்லா துறைகளிலும் அது வியாபித்துள்ளது. 1974 கென்யாவுக்கு முதன் முதல் மின்சாரத்தை கொண்டு வந்தவர் இவரே ஆவார். மூது தொகுதியின் பல பிரதேசங்களில் அமைந்துள்ள கமநல கேந்திர நிலையங்கள், அப்போது டிஆர்ஓ கந்தோராக இருந்த கிண்ணியா பிரதேச செயலகம், அரச வங்கிகள், பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள், மூதூர் பஸ் டிப்போ போன்ற பல சேவைகள் இவரது நினைவு சின்னங்களாக இன்றும் விளங்குகின்றன. 1964 மற்றும் 1965 கால பகுதிகளில் கிண்ணியா, மூதூர், தோப்பூர் போன்ற பிரதேசங்களில் இவரால் நடத்தப்பட்ட அகில இலங்கை இஸ்லாமிய கலை விழாக்கள், தேர்தல் காலங்களில் இவரால் வெளியிடப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனங்கள், பாராளுமன்ற உரைகள், மேடை பேச்சுக்கள் என்பன இவரது இலக்கிய ஆற்றலுக்கான உதாரணங்களாகும். தியாகி, அண்ணல் கவிதைகள், கர்பலா, மக்கள் தலைவர், அரபாத், நமது பாதை, சிந்தனை கோவை, நமது திட்டம் போன்ற நூல்கள் வெளிவருவதற்கு இவர் காரணகர்த்தாவாக இருந்துள்ளார். இலங்கை முஸ்லிம்களின் தனித்துவம், கலாச்சாரம், பண்பாடு சம்பந்தமாக கூடுதல் அக்கறை செலுத்திய இவர், இலங்கை முஸ்லிம்களின் தலைமைத்துவம் கிழக்கிலிருந்தே உருவாக வேண்டும் என்று அவா கொண்டிருந்தார். இவரது சிந்தனைகளுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தோற்றத்திற்கும் பெரும் தொடர்பு இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. 1977 பொதுத் தேர்தலில் இவர் தோல்வியடைந்த போதிலும் மக்கள் சேவையை விட்டும் ஒதுங்கிவிடவில்லை. தனது இறுதி மூச்சு வரை சமூக சேவைகள் விடயத்தில் மிகுந்த பற்றுறுதியோடு செயற்பட்டு வந்தார். 1953 ஆசுதீன் சல்மா பீவி அவர்களை இவர் வாழ்க்கை துணைவியாக கொண்டார். ஜெஸ்மினா, சித்தி மசாஹினா, கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் முகமது நஜீப் ஆகியோர் இவரது பிள்ளைகள். 1987 நவம்பர் மாதம் 15 மாலை 8:30 இவர் தனது 55 வயதில் தற்போதைய போலீஸ் நிலையம் அமைந்துள்ள அவரது தோனா இல்லத்தில் வைத்து ஆயுததாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவரது ஜனாசா பெருந்திரளான பொதுமக்களின் கண்ணீருக்கு மத்தியில் கிண்ணியா பொதுமையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இவர் இவ்வுலகை விட்டு பிரிந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் இவரது பொதுச் சேவைகள் மக்களின் மனங்களில் இன்றும் ஆழப்பதிந்து காணப்படுகின்றன. எனினும் இவர் யாரால் கொல்லப்பட்டார், ஏன் கொல்லப்பட்டார் என்பதற்கு இதுவரை விளக்கம் கிடைக்கவில்லை. நல்லது, மற்றொரு காணொளியின் மூலம் உங்களை சந்திப்போம். நன்றி. இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்தடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.